அண்மையில் அஞ்சாந்தேதி கரும்புலி சின நிகழ்வு வந்து ஜூலை அஞ்சு வந்து நாங்கள் அன் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலைப்பள்ளி கட்சியின் சார்பாக நெல்லியடியிலையும் வல்வடித்துறையிலையும் மற்ற கிழக்கு மாநிலத்தில் வாகரையிலையும் செய்யப்பட்டது எனவே அது தொடர்பாக இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து விட்டுருக்கிற அரசாங்கத்தில் ஒரு சில இனவாதி அரசியல்வாதிமார் விமல் வீரவச அவர்களும் சரத்பூஞ்சா அவர்களும் ஒரு சில கருத்துக்களை விட்டுருக்கிறாங்க அரசாங்கத்தால் கரும்புலே சின்ன நிகழ்வு செய்யக்கூடாது சொல்லி எந்த வித அறிக்கையோ செய்தியோ இதுவரை காலமும் விடவில்லை அப்போ எனவே அதை முன்னிட்டு தான் நாங்கள் அதை கொண்டு நாங்கள் இன்றைக்கி கரும்புலே சின்ன நிகழ்வு வந்து ஒரு இறந்த உடலுக்கு வந்து அவங்கள நினைவை செய்து ஒரு அஞ்சலி தான் நாங்கள் நாங்கள் ஒழுச்சி அதை விட்டு வேறு எதுவுமே நாங்கள் செய்யலாம் அதை விட்டு பாதுகாப்பு தரப்பினரும் வந்து பொலிசு ரீதியாக வல்வடித்துற பொலுசை எனக்கு அறிவிச்சு பாதுகாப்பு கேட்டதும் என்று நாங்கள் பாதுகாப்பு தேவையில்லை சொல்லி சொன்ன நாங்கள் அது இருக்கத்தக்கன உண்மையிலே பா நாங்கள் வந்து பகிரங்கமாக தான் இந்த நிகழ்வு செய்த நாங்கள் பகிரங்கமாக பாதுகாப்பு தரப்பினர் மத்தியில் வந்து அவர்கள அனுசரணையோட அவர்களும் நின்றவர்கள் அப்போ நின்று அந்த இந்த நிகழ்வு வந்து மறைமுகமாக செய்யப்பட்ட நிகழ்வும் இல்லைன்றதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் எனவே அத்தோடு இனிமேலும் இவ்வாறான நம்ம இனவாதம் பிடிச்ச அரசியல்வாதி மாதிரி என்ன சிங்கள அரசியல்வாதி மாதிரி விமல் வீரமசைய போல் சரப்பன் சேவை போல் செயல்படுற காரணத்தால் வந்து எனவே இனிமேலும் இளைய வர்ற வர்ற சமுதாயங்களும் வந்து இந்த இனவாதத்தை இப்படி ஒரு செயல் திட்டங்களை அவங்க சொல்கிற வழியாக அந்த சமுதாயத்தில் வந்து சில ஒரு இன்னொரு திரும்ப ஒரு ஆயுத போராட்ட நிலைமைக்கு தள்ளக்கூடாண்டதை நாங்கள் இதில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்